கையெழுத்தை வாங்கிட்டாங்க. தம்பி உதயநிதி தலைமையில் சரி பலகுடி கையெழுத்தே வாங்கிட்டோம், யார்கிட்ட கொடுப்போம்? இப்போ நீட்டு தேர்வை யார் ரத்து செய்யும்னு நினச்சா யார் ரத்து செய்யணும்? மோடி அவர். இப்போ 2 மாத காலத்துக்கு மேலே அவருக்கு பதவி இருக்காது. அடுத்த தேர்தல் நடந்தால் அடுத்து வர பிரதமர் தான் அதை தீர்மானிக்கணும். இப்போ ஜனவரியில் தேர்தல் அறிவித்த பிறகு தேர்தல் ஆணையத்துக்கிட்ட போயிடும் இந்த அதிகாரம். அப்போ இந்த கையெழுத்து வாங்கி நீங்கள் முடிக்கிறதுக்கு இல்லை தேர்தல் அறிவிச்சிருவாங்க, யார்கிட்ட கொண்டு கொடுப்பீங்க? இஸ்லாமிய சிறை கைதிகள் விடுதலைக்கு ஆளுநர்கிட்ட நகர்த்துற மாதிரி பிரசிடென்ட் கையெழுத்து போட்டு கொடுத்துருவார், உடனே கொடுத்துருவார். நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா உடனே கையெழுத்து போட்டுருவார். நீங்கள் இதெல்லாம் நடக்காதுன்னு தெரிஞ்சு நாடகத்தை போடுறது தான் ரொம்ப வலிக்குது. திராவிடம்னு ஒன்று எங்கே இருக்கு? திராவிடம்னு ஒன்று சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். திராவிடம்னா எதது? திராவிட மொழி குடும்பம்ங்கிறீங்க, எதது திராவிட மொழி, எதது திராவிடம்? கன்னடர், தெலுங்கர், துளுவர், மலையாளி, தமிழர் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு திராவிட இன குடும்பம்னா நான் தண்ணி கேட்டால் திராவிடம் அடிச்சு அடித்து வர்றான். சொந்த சகோதரனை அடிப்பானா திராவிட சகோதரனை? ஏதோ ஒன்று. அது ஏன் தமிழ்நாட்டில் மட்டும் நாங்கள் திராவிடராக இருக்கணும்? கேரளாவில் ஒரு மலையாளியாக இருந்துருவார், ஆந்திராவில் ஒரு தெலுங்கராக இருந்துருவார், கர்நாடகாவில் ஒரு கன்னடராக இருந்துருவார். எங்களுக்கு மட்டும் ஏன் இத்தனை முகமூடி மாட்டுறீங்க? ஒரு மாஸ்க் இல்லையே, 2 மாஸ்க் மாட்டுறீங்களே, இந்திய மாஸ்க் மாட்டுறீங்க, அப்புறம் திராவிட மாஸ்க்கை மாட்டுறீங்க. இந்தியா ஒரு தேசமே இல்லைங்கிற நீங்கள் வந்து தேசிய கட்சிங்கிறீங்க. இந்தியா ஒரு தேசமா? பல தேசங்களின் ஒன்றியமா? இந்தியா ஒரு தேசமா? பல தேசங்களின் ஒன்றியம். அப்புறம் எதுக்கு தேசிய கட்சி? முதல்ல நீ யாரு? உனக்கு எதுக்கு ஒரு அரசு இங்கே மத்தியில்? உனக்கு எதுக்கு ஐரோப்பிய யூனியன்? அதுக்கு ஒரு சபை, ஐநானு ஒரு சபை, அது மாதிரி வச்சுக்கோ. ஃப்ரான்ஸில் தனி பாராளுமன்றம் இருக்குல்ல, ஜெர்மனியில் தனி பாராளுமன்றம் இருக்குல்ல, எல்லா நாட்டிலையும் இருக்குல்ல, டென்மார்க்கில் இருக்குல்ல, ஆனால் எல்லாம் சேர்ந்து ஒரு ஐக்கியமாக இருக்குல்ல, அது யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா, அது யுனைடெட் கிங்டம், அது ஐரோப்பிய யூனியன் மாதிரி இந்தியன் யூனியன். இந்தியா தட் இஸ் பாரத் செல்பியான் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் தானே அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது. அப்புறம் ஒரே நாடு, ஒரே ரேஷன் கார்டு, ஒரே தேர்வு, ஒரே தேர்தல், இதெல்லாம் என்ன விளையாட்டு பண்ணிட்டு இருக்க நீ? எல்லாம் ஒரே நாடு ஒரே தேர்தலாம் பேசிட்டு இருக்க, தண்ணி தர மாட்டேங்கிறா? ஒரே நாட்டில் தண்ணி தர மாட்டேன்னு அடிப்பானா? நீங்கள் திராவிடம் என்றால் அது முதலில் ஒரு இடத்தை குறித்தது, பிறகு ஒரு மொழியை குறித்தது, அப்புறம் வந்து அது ஒரு இடத்தை குறித்தது. அப்போ எல்லாருக்கும் எல்லாம் என்பதா திராவிடம்? எல்லாருக்கும் எல்லாம் தான் திராவிடம்னா எல்லாருக்கும் எல்லாத்தையும் எப்படி கொடுப்பீங்க? எல்லாருக்கும் எல்லாத்தையும் குடிவாரி கணக்கெடுப்பு எடுத்தால் தான் நீங்கள் எல்லாருக்கும் எல்லாம் கொடுக்க முடியும். அதை செய்யலையே. நேற்று தான் கட்சி ஆரம்பிச்சு ஆட்சிக்கு வந்துருக்கீங்களா? சட்டநாதன் அறிக்கை கொடுத்து எவ்வளோ காலம் ஆயிடுச்சு தெரியுமில்ல உங்களுக்கு? கிடப்பில் போட்ட பிறந்தகை யாருன்னு தெரியுமில்ல? அவங்க அப்பா தானே. அப்புறம் நீங்கள் எடுக்க மாட்டீங்க, எம்ஜிஆர் எடுக்க மாட்டார், நீங்கள் எடுக்க மாட்டீங்க, ஜெயலலிதா மாதிரி எடுத்தால் நீங்கள் யார், உங்கள் எண்ணிக்கை எவ்வளவுன்னு தெரிஞ்சிடும். தமிழர்களை எவ்வளவு காலமாக மற்றவர்கள் ஏமாற்றி அவர்களுக்குரிய இடத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள்னு தெரிஞ்சிடும். அதனால் நாங்கள் நெருக்கடி கொடுக்குறதுனால அது ஒப்புக்கு வந்து அதை நாங்கள் எடுக்கணும். சாதிவாரி கணக்கு எடுக்கணும்னு நாங்கள் சொல்லலாம், அது முதலமைச்சரும் எடுக்கணும்னு சொல்லக்கூடாது, அவர் தான் எடுக்கணும். மதுவை ஒழிக்கணும்ன்றீங்க, இவங்களை ஒழிக்காம எப்படி ஒழிப்பீங்க? என் தம்பி மதுரை முத்து ஒரு நிகழ்ச்சியில் நகைச்சுவை பண்ணுறாரு, நீங்கள் ஆட்சிக்கு வந்தாலும் என்ன பண்ணுவீங்க? மதுவை ஒழிப்பேன். எப்படி ஒழிப்பீங்க? இப்படி கேட்பீங்கன்னு அந்த வரங்க ஒழிச்சு கொண்டாந்துருக்கேன்னு இடுப்புலேருந்து எடுப்பார். அந்த கதையாக இது வந்து ரொம்ப நாளாக இந்த நாடகம் நடக்குது, இந்த திருட்டு திராவிட நாடகம். இதை ஒழிக்காமல் நீங்கள் நாட்டில் நல்ல அரசியலை பிரசவிக்கவே முடியாது, பிரசவிக்கவே முடியாது. நல்ல அரசியல் பிறக்காது, நல்ல ஆட்சி அமையாது. ஒன்றும் இல்லை, நீங்கள் கோயிலுக்குள்ளே வராத தீட்டுன்னீங்க. இந்தியர்கள் இந்திய ஆரிய வேற இந்திய வேற இல்லை, அதனால் சொல்கிறேன். இப்போ இவங்க வந்து கோயிலுக்குள்ள போகிறவெல்லாம் அறிவட்டமே முட்டாப்பைய அப்படின்னு எங்களை நுட்பமாக வழிபாட்டிலேருந்து வெளியேற்றிட்டீங்க. கோயிலுக்குள்ள வராதேன்றாரு அவங்க, இவங்க கோயிலுக்கு போகிறவன் அறிவு கட்டவேன்ட்டீங்க.
அது தமிழர்களுக்கு வந்து கோயில் வந்து வழிபாட்டுத்தலம் மட்டுமல்ல, வரலாற்று பேராவணம்ங்கிறத நீங்கள் படித்தவங்களுக்கு தெரியும். ஏன்னா எல்லா எங்கள் கல்வெட்டுகளும் வரலாற்று சுவடுகளும் அந்த மதில் சுவர்களில் தான் பதிக்கப்பட்டிருக்கு. நீங்கள் எனக்கு கோயிலுக்குள்ளே போனேன்னா என் வரலாறு எனக்கு எப்படி தெரியும்? நான் போய் சாமிம்புறதை விடுங்க, அந்த கல்வெட்டை வாசிப்பேன். 18ஆம் நூற்றாண்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கல்வெட்டில் இருக்குதுன்னு நம்ம முன்னோர்கள் ஐயா நீங்கள் தெரியும், குடவாசல் பாலசுப்ரமணியம் எழுதுனதெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. இந்த ஆய்வுகளே எங்களுக்கு கல்வெட்டுலாம் எங்கே இருக்குன்னா எங்கள் கோயில்கள் மதில் சுவர்களில் தான் இருக்குது. அப்போ கோயில் வழிபாட்டுத்தலம் மட்டுமல்ல, வரலாற்று பேராவணம்ங்கிறத நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். அதிலிருந்து எங்களை நுட்பமாக வெளியேற்றிட்டீங்க. வழிபாட்டில் இருந்தும் வரலாற்றில் இருந்தும் ஒரே நேரத்தில் வெளியேற்றி விட்டுட்டீங்க. இதை ரெண்டு பேருமே தானே செஞ்சீங்க. அப்போ ரெண்டு பேரும் பொது எதிரி தான் பாருங்க. அதுதான் அது அவங்க கொள்கை நிலைப்பாடு. ஏன்னா பிஜேபி ஆளாத மாநிலங்களில் பிஜேபி ஆளுநர்களை போட்டு குடைச்சல் கொடுத்துட்டே இருக்கும். புதுச்சேரிக்கெல்லாம் நீங்கள் கிரண்பேடி கொடுத்த டார்ச்சர் இருக்குல்ல, நம்ம தமிழிசை கொஞ்சம் அடிப்படையிலே ஒரு நாகரிகமான பெண்மகள்னால அவர் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறதில்ல. இவர் ஆர்என் ரவி, ஆர்எஸ்எஸ் உறுப்பினர், அவர் உங்களுக்கு தெரியும். அவர் அவர் வந்து என்ன செய்வார், அவர் என்ன பண்ணுவார், அவர் 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 பாடுபொருளாக இருக்கணும், பேசுபொருளாக இருக்கணும். இதுக்கு முன்னாடி இந்த ஆளுநர்கள்லாம் இவ்வளோ பேசுபொருளாக இல்லை. தினம் இது பிரச்சனையை பேசுகிறதுனால நீங்கள் என்கிட்ட கேட்குறீங்க, நம்ம அவரை பற்றி பேசுகிறோம். அதுக்காகவே சிலர் பேசுவாங்க, அதனால் அவரை தவிர்த்து விட்டு போக வேண்டியது.